டைம் டிராவல் சயின்ஸில் குறிப்பாக ஸ்பேஸ் சயின்ஸில் அதிகமாக பேசப்படக்கூடிய இல்லைனா அதிகமாக ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு டாபிக் ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டுக்கு பேர் தான் டைம் டிராவல் இந்த டைம் டிராவல்னா என்ன நம்ம கரண்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்திலிருந்து பின்னோக்கி டிராவல் பண்ணுறதா இல்லை நம்ம ஃபியூச்சர் காலத்துக்கு டிராவல் பண்ணுறதா இப்படி நம்ம மைண்டில் பல விஷயத்தை கற்பனை பண்ணி வச்சுருப்போம் கரெக்டாக இந்த எல்லா கற்பனைகளையும் தாண்டி சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஏன்பா கரண்ட்டாக நீ டைம் டிராவல் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுது எனது நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா எஸ் ப்ராக்டிகலி சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க

டைம் டிராவல் கான்செப்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சயின்டிஸ்டோடைய முதல் வாதம் என்ன ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நாசா ரெண்டு ஆஸ்ட்ரானட்ஸ் ஒருத்தர் பேர் ஸ்காட் கெல்லி இன்னொரு ஆஸ்ட்ரானட் பேர் மார்க் கெல்லி இந்த ரெண்டு பேரையும் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க நோட்டபிளி இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அதாவது பார்க்கறதுக்கு ஒரே போலையே தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு இரட்டை பிறவிகள் ஓகே இந்த ரிசர்ச்சோட பேக்ரவுண்ட் என்னன்னா ஒருத்தரை நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்பிடுவோம் இன்னொருத்தரை நம்ம பூமியிலேயே வச்சுக்கலாம் மிஷன் முடிஞ்ச உடனே ஸ்பேஸில் இருக்கிற ஒருத்தரோட உடல்நிலை பிசிக்கலாகவோ இல்லை மென்டலாகவோ எப்படி

பிளானட்ல தங்கி இருந்த ஸ்காட் கெல்லி பூமிக்கு வரவழைக்கப்பட்டு அவருடைய ஹெல்த் கண்டிஷன் பூமியில இருந்த மார்க் கெல்லி கூட எப்படிலாம் எல்லாம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சோதனைகளை செய்யறாங்க அதுல அவங்க பலவிதமான வேதியியல் மாற்றங்கள் ஸ்காட் கெல்லியோட உடம்புல ஏற்பட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க பூமிக்கு மேலே ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல பூமியை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பதினோரு மாசம் தங்கியிருந்த ஸ்காட் கெல்லி கையில இருக்கிற வாட்சு பூமியில் இருந்த மார்க் கில்லியோட வாட்சை விட ஆறு மில்லி செகண்ட் ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருக்கு இங்க தான் ஆல்பர்ட் ஸ்பீடு அதிகமாக அதிகமாக அங்க டைம் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கு பேர் தான் டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த ட்வின் பிரதர் எக்ஸ்பெரிமெண்டோட ரிப்போர்ட்டை வச்சு ஸ்பேஸ் டைம் ஸ்பீட் கிராவிட்டி இதெல்லாம் ரிலேட் பண்ணி ஒருவேளை டைம் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் தன்னுடைய

அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் டெஸ்டினேஷன் இவ்வளவு தூரத்தில் இருக்கு போற வேகத்தை கால்குலேட் பண்ணி டெஸ்டினேஷன் இந்த நேரத்தில் கரெக்டா இந்த நிமிஷத்துல போய் ரீச் ஆயிடுவீங்க அப்படின்னு நமக்கு காமிக்குது அந்த ஜிபிஎஸ் பங்கே ஒரு மேத்தமேட்டிக்கல் டைம் டிராவல் கால்குலேஷன்ல தான் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரியுமா அது எப்படி ஜிபிஎஸ் ரிலேட்டட் சேட்டலைட் ஒரு மணி நேரத்துக்கு பதினாலாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமியை ஆர்பிட் பண்ணிக்கிட்டே தான் நமக்கு சிக்னல் தந்துகிட்டு இருக்கு அதனுடைய வேகத்தின் காரணமாக சேட்டலைட்ல இருக்கிற கிளாக் டைம் நம்ம பூமியில இருக்கிற கிளாக் டைமை விட கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அது எவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படின்ற டைம் கேப்ப விஞ்ஞானி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி சாட்டலைட்ல இருக்கிற டைம் செட்டிங்ல டியூன் பண்றாங்க இந்த மேத்தமேட்டிக்கல் கரெக்ஷனை விஞ்ஞானிகள் சரியா கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிருக்கல அப்படின்னு சொன்னா பூமியில நமக்கு இருக்கிற டிவைஸ்ல ஜிபிஎஸ் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது ஒரு ஆட்டோல நம்ம வீட்டுக்கு போய் சேர வேண்டிய நேரம் தப்பா தான் காமிக்கும் இது எல்லாமே டைம் டைலேஷன் கான்செப்ட் தான் வேற வேற இடத்துல ஸ்பேஸ்ல வேற வேற ஸ்பீட்ல டிராவல் பண்ணும்போது அதுக்கு ஏத்த போல டைம் டிஃபரெண்டா இருக்கும் லைக் இன்டர்ஸ்டெல்லர் படத்துல நம்ம பார்த்த போல தான் என்ன இன்டர்ஸ்டெல்லர் படமே இன்னும் பார்க்கலையா கிறிஸ்டோபர் நோலனுடைய ஸ்பேஸ் ரிலேட்டட் சயின்ஸ் பிக்ஷன் மூவி தான் அது நிறைய பேருக்கு அந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் குழப்பமாவே இருக்கும் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் வேணும்னா அந்த படத்தோட கதையவே நம்ம சேனல்ல ஒரு தனி வீடியோவே மேக் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரி இந்த டைம் டிராவல் கான்செப்ட் பத்தி மிகப்பெரிய சயின்டிஸ்டான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இவங்க என்னதான் சொல்றாங்க டைம் டிராவல் இஸ் பாசிபிள் அது எந்த கண்டிஷன்ல அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு அப்படின்னா லைட்டோட வேகத்துக்கு சமமாவோ இல்லனா அதை விட வேகமா யாராலும் டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா ஒருவேளை அவங்களால டைம் டிராவல் ஃபியூச்சருக்கு பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஐன்ஸ்டீனோட தியரி சரி லைட்டோட ஸ்பீட் என்ன ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பிளாஷ் ஆகக்கூடிய அந்த லைட்டை விட பியூச்சர்ல யாருனா டிராவல் பண்ணி பியூச்சருக்கு டைம் டிராவல் பண்ண முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்ல முடியாது இந்த மனுஷ பையன் பண்ணாலும் பண்ணுவான்பா அப்படின்னா சரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் டைம் டிராவல் பத்தி என்ன சொல்றாரு மேபி டைம் டிராவல் பாசிபிள் பட் ஒன்லி டு த ஃபியூச்சர் நாட் டு த பாஸ்ட் ஃபியூச்சருக்கு டைம் டைலேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி டிராவல் பண்ணலாம் பட் பாஸ்ட்டுக்கு கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்றது தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தியரி ஏன்னா பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ணணும்னா இருக்கிறத விட புதுசா ஒரு மேட்டரை கிரியேட் பண்ணணும் அதாவது பிரசென்ட்ல இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா அதே போல பாஸ்ட்ல நம்மள மாதிரி ஒரு டூப்ளிகேட் கிரியேட் ஆகணும் இது மியர்லி இம்பாசிபிள் அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய புக்ஸ்ல பல இடத்துல குறிப்பிட்டிருக்காரு சோ கன்க்ளூஷன் என்ன இப்ப இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் படி டைம் டிராவல் மேபி பாசிபிள் பட் லைட்டை விட ஸ்பீடா போனாதான் ஒருவேளை பாசிபிள் பட் அதுக்கு நம்ம படங்கள்ல பாக்குற போல இல்லைன்னா பிக்ஷனல் புக்ஸ்ல எங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்கிற போல நூறு சதவீத ஆதாரங்கள் அதற்குண்டான அனுபவங்கள் இது வரைக்கும் நம்ம கிட்ட இல்ல சரி டைம் டிராவல் கான்செப்ட் பத்தி உங்களுடைய அபிப்ராயம் என்ன ஏன்னா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் தான் கியூரியா இன்னும் அதிகமாகும் இன்ட்ரெஸ்ட் பீப்பு பண்ணுங்க இது போல சயின்ஸ் ஹிஸ்டரி மிஸ்டரி ரிலேட்டட் சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம் bye பாய் phoenix birds